சேலத்தில் சொத்துவரி மற்றும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தேமுதிகவினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தேமுதிக ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாட்டு வண்டியில் வைத்து இருசக்கர வாகனம் மற்றும் கேஸ் சிலிண்டர் ஆகியவற்றிற்கு மாலை அணிவித்து தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகர் மாவட்ட செயலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மேற்கு மாவட்ட செயலர் சுரேஷ் பாபு முன்னிலை வகித்தார். செவ்வாய்ப்பேட்டை பகுதிச் செயலர் ஆறுமுகம் வரவேற்புரை ஆற்றிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அவைத்தலைவர் இளங்கோவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சொத்துவரி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை குறைக்கவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இதில் 500-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மாபெரும் ஆர்ப்பாட்டம், அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, மக்கள் வைப்பில் அடித்த ஒரு பக்கம், கொரோனாவால் வாழ்வு இழந்தவர் மறுபக்கம், எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம், மத்திய மாநில அரசுகளே இலை இறங்கும் வரை ஓயாது ஓயாது எங்கள் போராட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர மாவட்ட பொருளாளர் தனசேகர், துணைச் செயலாளர்கள் கோபிநாத், வெங்கடாச்சலம், சுந்தரம், கொண்டனப்பட்டி பகுதிச் செயலாளர் செந்தில், புகைப்பகுதிச் செயலாளர் சேகர், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முரளிதரன், செல்வராஜ், ஸ்ரீனிவாசன் மற்றும் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் கணேசன், பொருளாளர் பழனிசாமி, மேற்கு மாவட்ட பொருளாளர் ரமேஷ், துணைச் செயலாளர்கள் அரவிந்த், தங்கமணி, அமுதா, சேலம் மேற்கு ஒன்றியச் செயலாளர் அப்பாவு, ஓமலூர் தெற்கு ஒன்றியச் செயலாளர் செல்வநேசன், தாரமங்கலம் கிழக்கு ஒன்றியச் செயலாளர் செல்வராஜ், கண்ணக்குறிச்சி பேரூர் செயலாளர்கள் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.